ராஜேஷை பற்றி சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ரமேஷ் சொன்ன மாதிரி ராஜேஷ் வந்து எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு மேலே உள்ள நண்பர். துருதுருன்னு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ என்னென்னா வந்து அவர் ஃப்யூச்சரில் இப்படிலாம் ஒரு படம் பண்ணுவார் எங்களுக்கு தெரியாது. நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுவார், அவர் நிறைய ரியாலிட்டி ஷோ பண்ணுவார். அதாவது ராஜேஷ் வந்து என்ன வேணுங்கிறதோட எது தேவையில்லைங்க நல்லாவே தெரியும் அவருக்கு. ஸோ அவர் என்ன சூஸ் பண்ணுறாரோ அனாவசியமாக இருக்காது, ரொம்ப தெளிவாக பண்ணுவார். ஸோ அந்த வகையில் இந்த படமும் வந்து அவர் ரொம்ப திட்டமிட்டு பண்ணுவாருங்கிறத வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத ஒரு மனிதர் ராஜேஷ். அதுக்கப்புறம் என்ன படம் பண்ணு வரும்போது பார்த்தா, நாங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறப்போ எதையுமே மறக்காமல் இன்றைக்கி ஃப்யூச்சரில் படம் பண்ணும்போது யாரெல்லாம் வேணும்னு நினச்சாரோ அவங்களெல்லாம் மறக்காமல் வந்து ராஜேஷ் வந்து கூப்பிட்டதுக்கு வந்து ராஜேஷ்க்கு வந்து ஒரு நன்றி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து இப்போ வந்து இடையில சந்திக்காமல் இருந்த ஒரு சம்பவங்களும் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு ப்ராஜெக்டில் எல்லாம் சேரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அருண் அருண் ரமேஷ் ரஜேஷ் எல்லாமே சேர்ந்து பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது. இந்த படத்துக்கு பக்கபலமாக இருக்கிற சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் சார். மீண்டும் வந்து இன்னும் நீங்கள் தமிழில் நிறையா படம் பண்ணும் சார், அது எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இப்போ இந்த சின்ன படங்களை வந்து சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் நிறையா கம்மியாயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நல்ல டீமுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கு ரொம்ப நன்றி சார். இன்னும் நிறையா பண்ணும். குறிப்பாக ஆர்ட் டைரக்ஷன் பற்றி பேசும்போது இன்றைக்கெலாம் வந்து ரொம்ப சின்ன படங்கள் வரும்போது ஆர்ட் டைரக்ஷனோட வேல்யூ கம்மி ஆகிட்டுருக்கு. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறது வந்து இந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.